வெல்கம் டு கீர்த்தி விலாக் இன்றைக்கி வந்து மதியம் லஞ்ச் தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து பீட்ரூட் பொரியல் தட்டப்பயிர் வந்து குழம்பு ரெடி பண்ணலான் இருக்கேன் அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா குழம்புக்கு தேவையான தேங்காய் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வாங்க எப்படி ப்ளீஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து தட்டைப்பயிர் குழம்புக்கு வந்து மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம் சென்டர் அடுப்பில் வந்து சாப்பாட்டுக்கு வந்து உழவ வச்சுட்டேன் நம்ம சைட் பை சைடு எல்லா ஒர்க்கையும் நம்ம ஒரே டைமில் கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா டக்குன்னு ஒர்க்கை முடிச்சுட்டு போய் கிச்சன் விட்டு போயிடலாம் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து குழம்புக்கு வந்து மசாலா ரெடி பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து இந்த ஒரு டைம் வந்து இந்த இந்த மாதிரி அரைச்சி வச்சு ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த தட்டைப்பயிறு குழம்பு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு டவர் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு வானல் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றியிருக்கேன் அதில் அரை ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துருக்கேன் நாலஞ்சு சின்ன வெங்காயம் நாலு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா வணக்கிக்கலாம் இப்போ இது நல்லா வணங்கிருச்சு நான் வந்து ஒரு கைப்பிடி வந்து தேங் துருவண தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ தேங்காயும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து எண்ணெயிலே ரெண்டு பரட்டு பரட்டி எடுத்துக்கலாம் இப்போ தேங்காய் வந்து நல்லா வறுபட்டுருச்சு இப்போ குழம்புக்கு தேவையான வந்து மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் இதில் வந்து ஒரு கா ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டரை ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் நான் தனி மிளகாத்தூள் எதுவுமே ஆட் பண்ணல வெறும் கொழம்பு மிளகாத்தூள் மட்டும் ரெண்டரை ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் நார்மலாக வெங்காயம் தக்காளி போட்டு வணக்கி விட்டு குழம்பு வைக்கிறது போல் ஒரு டைம் இது வந்து ட்ரை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மசாலாவையும் சேர்த்து நல்லா வந்து எண்ணெயிலே ரெண்டு வணக்கு வணக்கி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நல்லா வந்து மசாலா வறுப்பட்டுருச்சு கொஞ்சமாக ஒரு க கொத்தமல்லி தலை சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு சைடு வச்சு நல்லா ஆரட்டும் இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் வந்து நம்ம மிக்சியில் அரைக்கணும் அதனால் இது வந்து கொஞ்சம் நேரம் ஆரட்டும் இன்றைக்கி வந்து நான் குழம்புக்கு வந்து புளி எதுவுமே ஊற்றலைங்க வெறும் தக்காளி பழம் மட்டும் ரெண்டு தக்காளி வந்து நல்லா மிக்சியில் அடைச்சி பியூரிஃபார்மில் வச்சுருக்கேன் ஆனால் புளி எதுவும் நீங்கள் ஊற வைக்க வேணாம் இப்போ வந்து நான் பீட்ரூட் ரெடி பண்ணிடலாம் குழம்பு அந்த சைட் பொடி வந்து ஆறிட்டுருக்கட்டும் இப்போ பீட்ரூட் பொரியலுக்கு வந்து ஒரு வானல் வச்சு கொஞ்சமாக கடுக்கி கடலப்பருப்பு பச்சை மிளகா வந்து நான் ரெண்டு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பெரிய வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து பாதியாக அறுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு பீட்ரூட்டுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நல்லா வெங்காயம் வந்து கோல்டன் பிரவுன் கலரில் வந்துருச்சு இப்போ வந்து நம்ம துருவி வச்சுருக்க பீட்ரூட் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வந்து ஒரு காயாவது மேக்ஸ் அட்லீஸ்ட் எடுத்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி பீட்ரூட் பொரியல் ரெடி பண்ணுறேன் இப்போ பீட்ரூட் நம்ம பீட்ரூட் சேர்த்து வந்து நல்ல வெங்காயத்தோட வந்து ஒரு கலந்து கலந்து விட்டுறலாம் இப்போ வந்து நல்லா கலந்தாச்சு இப்போ வந்து ஒரு ப்ளேட் போட்டு மூடி வச்சிடலாம் இது வந்து கொஞ்ச நேரம் வேகட்டும் அந்த சைடு வச்சுட்டு இப்போ வந்து மசாலா வந்து நல்லா ஆறிடுச்சு அதையும் வந்து நம்ம மிக்சி ஜாரில் வந்து நல்லா அரைச்சிக்கலாம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கலாம் இப்போ போய் நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ வந்து அரைச்சிட்டு வந்துச்சு இந்த மாதிரி நல்லா திக்காக வந்து அரைச்சிக்கோங்க தண்ணி ஊற்றி இப்போ வந்து குழம்புக்கு வந்து நம்ம தாளிச்சிடலாம் இப்போ கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றி இப்போ வந்து நம்ம அடிக்கடி எல்லா பாத்திரத்தையும் யூஸ் பண்ணாமல் இப்போ நம்ம யூஸ் பண்ண பாத்திரத்தையே வந்து கழுவி திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருக்கப்போ உங்களுக்கு வந்து பாத்திரம் வந்து அதிகமாக சேராது இப்போ நீங்கள் வந்து மசாலாக்கு ஒரு பாத்திரம் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்திங்கன்னா வந்து உங்களுக்கு பாத்திரம் வந்து நிறைய சேரும் அப்பப்போ நம்ம வந்து இப்போ மசாலா வருத்த பாத்திரத்தையே தான் நான் வந்து எடுத்துருக்கேன் அதை வந்து கழுவி எடுத்துக்கிட்டேன் அந்த மாதிரி எடுத்திங்கன்னா பாத்திரம் வந்து உங்களுக்கு அதிகமாக யூஸ் பண்ண மாதிரி இருக்காது இப்போ குழம்புக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக ஜீரகம் போட்டிருக்கேன் கொஞ்சமாக கடுகு ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயத்தை வந்து நான் நல்லா நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து நல்லா கோல்டன் ப ப்ரவுன் கலரில் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி வதக்கிக்கலாம் தக்காளியோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வந்து சாப்பாட்டுக்கு வந்து ஒலை கொதிச்சிருச்சு சைட் பை சைடு வந்து நம்ம சாப்பாடும் போட்டுக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உல நல்லா வந்து கொதிச்சிருச்சு இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசி வந்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க நல்லா தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணிக்கோங்க எப்பயுமே நீங்கள் வந்து குக்கரில் வைக்கிறதால வடித்து சாப்பிட்றதாங்க ரொம்ப நல்லது கொஞ்சம் டைம் ஆனாலும் அது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது அதனால் மோஸ்ட்லி வந்து குக்கரை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் டைம் எடுத்து செஞ்சிங்கன்னா வந்து உங்கள் உடம்ப நல்லா பார்த்துக்கலாம் இப்போ சாப்பாடுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து சாப்பாட்டில் வந்து எப்பயுமே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுவோங்க நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனாலும் விட்டுடலாம் இப்போ வந்து தக்காளி நல்லா வணங்கிடுச்சு இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க தட்டை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் அந்த தண்ணி வந்து வேஸ்ட் பண்ணிடுவேன்னா அந்த தண்ணியோடு சேர்த்தே வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மிக்சி ஜார கழுவி வந்து தண்ணி உங்கள் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க நீங்கள் வந்து இதில் மசால் ரெடி பண்ணுறது மட்டும்தாங்க வேலை மற்றபடி எல்லாமே வந்து நீங்கள் டக்குன்னு ஈஸியாக முடிச்சிடலாம் கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் மதியம் லஞ்சுக்கே கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து என் குழம்புக்கு அளவு தண்ணி ஊற்றியாச்சு இப்போ வந்து கொஞ்சம் நாள் குழம்பு வந்து கொதிக்கட்டும் அதுக்குள்ளே வந்து பீட்ரூட் ரெடி ஆகிடுச்சான்னு பார்த்துடலாம் பீட்ரூட்டு வந்து நல்லா வெந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இஞ்சி போனால் ஒரு மணி நேரத்தில் வந்து நம்ம இந்த குழம்பு வ சாப்பாடு நம்ம லஞ்ச் மணிமே ஒரு மணி நேரத்தில் வந்து முடிச்சிடலாங்க இப்போ வந்து நான் ரசத்துக்கு வந்து புளி ஊற வச்சுக்கிறேன் குழம்பு சாப்பாடும் குழம்பு ரெடியாகி சாப்பாடு நம்ம வலிக்கிறதுக்குள்ளே வந்து புளி ஊறிடும் லாஸ்ட்டாக வந்து நம்ம ரசம் வச்சிடலாம் ரசம் வந்து சூடாக வச்சுக்கலாம்னு வச்சுக்கலாம் லாஸ்ட்டாக வச்சேன் இப்போ குழம்புக்கு தேவையான கொத்தமல்லி தலை போட்டு குழம்பு வந்து டேஸ்ட் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு எனக்கு வந்து கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால் வந்து நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ குழம்பு வந்து வேறு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ பீட்ரூட் பொரியல் ரெடி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து ரசத்துக்கு வந்து நம்ம புளி கரைச்சி ஊற்றிக்கலாம் இப்போ வந்து தேவையான அளவு வந்து புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம் நான் வந்து மிக்சி ஜார்லேயே கொஞ்சம் மிளகு ஜீரகம் நாலு பல் பூண்டு ஒரு தக்காளி வந்து ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ அதையும் இதோடு வந்து சேர்த்துக்கலாம் ரசத்துக்கு அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் நான் வந்து எப்பயுமே அரை ஸ்பூன் வந்து சக்கரை ஆட் பண்ணுவேங்க நீங்கள் எப்பயுமே ரசம் வைக்கிறப்ப கொஞ்சமாக சக்கரை ஆட் பண்ணி பாருங்கள் அப்படின்னா வெள்ளம் கூட ஆட் பண்ணி பாருங்களேன் ரசம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த எரிப்பு வாட இல்லாமல் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக அது வந்து இன்றைக்கி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் அரை ஸ்பூன் வந்து காசு ஸ்பூன் இல்லை அரை ஸ்பூன் வந்து சக்கரை போட்டுக்கோங்க இப்போ ரசத்துக்கு வந்து அந்த சைடு வந்து தாளிச்சுட்ருக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் கடுகு கருப்பில் ரெண்டு காஞ்ச மிளகா வந்து நல்லா போட்டு மணக்கி இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நல்லா பச்சை மிளகா அந்த வர மிளகா வந்து நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் அதோட நம்ம கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டு ரசத்தை வந்து கூட்டி வச்சிடலாம் இப்போ சாப்பாடு வந்து ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு இப்போ ரசம் வந்து ஒரு கொதி வந்தோடனே வந்து ஆஃப் பண்ணிடுங்க கண்டிப்பாக வந்து ரசத்தில் கொஞ்சமாக சக்கரை ஆட் பண்ணி ஒரு நாள் வச்சு பாருங்கள் கண்டிப்பாக அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணுவீங்க சுகர் வந்து இப்போ வந்து ரசமும் ரெடி ஆயிடுச்சு ஒரு கொதி வந்துருச்சு இப்போ ரசத்தை வந்து ஒரு கரண்டி போட்டு நல்லா கிளண்டி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ வந்து சாப்பாடாக ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு சாப்பாடையும் வணக்கி விட் வடச்சு விடலாம் இன்றைக்கிதாங்க எங்கள் வீட்டில் லஞ்ச் வேணும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்